75வது சுதந்திர தின விழா தடிவீரன் கோவில் தெருவில் உள்ள இந்து தொடக்க பள்ளியில் வைத்து நடைபெற்றது. விழாவில் சமூக ஆர்வலர் பாரதி மன்றம் பாரதி முருகன் தலைமை தாங்கினார். நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பு செயலாளர் ஆப்ரஹாம் டேனியல் மற்றும் இந்திய நுகர்வோர் அமைப்பு ஜனார்த்தனம் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். பள்ளிச் செயலர் தேசிய நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா வரவேற்புரையாற்றினார். முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்த் தேசிய கொடியை ஏற்றினார். பள்ளி நிர்வாக குழு உறுப்பினரும் பெரியவர் பக்தவச்சலம் அறக்கட்டளை இயக்குனர் சண்முகவேலன், நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பு துணைத் தலைவர்கள் ஸ்ரீ கணேசன், அருணகிரி, நெல்லை வியாபாரிகள் பாதுகாப்பு நலச்சங்க தலைவர் முகமது யூசுப், பள்ளி நிர்வாகக்குழு உறுப்பினர் வெள்ளைச்சாமி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மரகத சுந்தரம், உதவி ஆசிரியர் சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் நிகழ்ச்சியில் சுந்தர்ராஜ், சவுந்தர், முருகன், பொன்பாண்டி, சிவன் பாண்டி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை பேருந்து நிலையம் வரை இரண்டு பக்கமும் மரங்களை நட வேண்டும் என்ற முதல் திட்டத்தை செயல்படுத்தியது பொதுநல குழு என்றால் அது மிகையாக இவர்கள் அளித்த அந்த ஒவ்வொரு கையெழுத்தும் ஒவ்வொரு லெட்டரும் ஜெயராமன் கலெக்டர் அப்பிருந்த ஜெயராமன் கலெக்டரை போய் தட்டியது. பாதுகாத்தாங்க ஒவ்வொரு மரமாக இருக்கிற பல மரங்கள் பொதுநல குழுவின் பெயரை ஆக புது பஸ் ஸ்டாண்ட்லயே நிறைய மரங்கள் இருக்காங்க. ஆகவே மரங்கள் நடுவதால் இந்த நெல்லை மாநகருக்கு ஒரு பசுமையை ஏற்படுத்தி அதன் மூலமாக வளர்ச்சியை அந்த ஒரு புதிய ஒரு காரியத்தை அவர்கள் எடுத்து அதை செயல்படுத்தினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு குறிப்பா நம்ம காரையான என்னுடைய இனி இழந்த சகோதரனாக இருந்தால் கூட அவர் அதையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொருவருக்காக போய் வீட்டுமனை பட்டா வாங்குவது, அவர்களுக்குரிய ரேஷன் கார்டு பிரச்சனைகளில் பேர் சேர்ப்பது, பேர் நீக்குவது, புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு உதவி செய்வது, அதே போல கல்வி முக்கியத்துவம் கொடுப்பது, அவருடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்படுத்துகின்ற ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குகின்ற அந்த செயல்களை செய்வது, பல நேரங்களில் கழிவு நீர் ஓடைகள் இரண்டு பக்கம் கழிவு நீர் ஓடைகள் வாய்க்கால்களை சுத்தப்படுத்துவது, இந்த பழையங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தது அவ்வளோ செடிகளாக ஆக்கிரமிப்பாக இருக்கிறது செய்த அந்த வேலைகள். அதே போல தாமிரபரணி நதியிலும் இருந்த அந்த மரங்களை எல்லாம் அதற்கு பொதுநல குழு செடிகளை அகற்ற பெரும்பாடுபட்டது. அதற்கும் இந்த அமைப்பை சார்ந்த அருமையான அருணகிரி அண்ணன் டேனியல் ஆப்ரஹாம் மற்றும் நம்முடைய சகோதரர் சவுந்தர் மற்றும் இப்போ களக்காட்டில் ஒரு நல்ல ஒரு டைனமிக் பர்சன் கேட்கிறார்கள். அந்த ஒரு புதிய அமைப்பை ஒரு இந்த கிளை ஸ்தாபனத்தை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பித்திருக்கிற அந்த முதுநல அமைப்பும் மற்றும் நம்முடைய காளைங்கோட்டை அமைந்திருக்கின்ற முதுநல அமைப்பும் மிகச் சிறப்பாக பற்றி அருமையான பாரதி முருகன் சார், முத்துப்பண்டி சார் பழையோட்டை சேகரத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய சேகரத்தின் பொருளாளர் அன்புராஜ் ஜோசப், அன்பு சோதர ஸ்டாம், அன்பு சோதர துரைராஜ் மற்றும் அனைத்து சகோதரர்களும் வந்திருக்காங்க. இன்றைக்கு எல்லாரும் நாம் ஒன்றுபட்டு ஒரே மனப்பான்மையோடு ஒரு பொதுநல குழுவாக பொது தொண்டை ஆற்றுவதற்கு மக்கள் பணியாற்றுவதற்கு நாம் முன்னிறுத்தி இருக்கிறோம். முன்னாள் இராணுவ வீரர் அருமை ஐயா சிவபிள்ளை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த சங்கம் வளர்ந்து கருத வேண்டும், இந்த சங்கம் சிறப்பாக மக்கள் பணியாற்ற வேண்டும். நம்முடைய மாவட்டத்திற்கு குறிப்பாக பாளையங்கோட்டை மாநகருக்கு இந்த சங்கம் இன்னும் வளர்ச்சி பெற்று சிறப்பான சேவைகளை மக்கள் நல பணிகளை செய்ய வேண்டும். மக்கள் தொண்டுகளை அவர்கள் ஆற்றும் போது அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி நம்முடைய பாரதத்தின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வந்தே மாதரம். தமிழ் வாழ்க.